ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மசாலா கஃபே. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சமையல் தான் பார்க்க போகிறோம். நண்டு கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த சமையலுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, மிளகு, ஜீரகம், சோம்பு, தேங்காய் திருவள், பூண்டு, பச்சை மிளகாய் ரொம்ப தேவை. ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன் வெங்காயம், தக்காளி ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியம் எல்லா சமையலுக்குமே. ஸோ வெங்காயம் வந்து இதில் எப்படி கட் பண்ணுவோம் அப்படின்னா, மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணாமல் கொஞ்சம் மொத்த மொத்தமாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் வந்து தேங்காய் போட்டுருக்கேன். சில பேர் வந்து தேங்காய் போட மாட்டாங்க, நான் தேங்காய் போட்டுருக்கேன். இது வந்து குழம்பு மாதிரி கொஞ்சம் திரட்டல் மாதிரி வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே வந்து நண்டு வந்து சீக்கிரமாக செஞ்சிடணும், அதை வந்து பற்றிக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் வந்து காலையிலே செஞ்சுட்டேன். வெங்காயம் தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதில் வந்து கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்க்க போகிறோம். நான் எதுவுமே சொன்ன மாதிரி இதில் வந்து கார்லிக் தான் அதிகமாக சேர்க்கணும். சரி பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் வந்து என்ன எண்ணெய் போடணும் அப்படின்னா, நல்லெண்ணெய் தான் போடணும். நண்டு வந்து நல்லெண்ணெயில் தான் சமைக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து நல்லெண்ணெய் போட்டுக்கிறேன் பேனில். அது நல்லா ஹீட் ஆனோடனே வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நண்டு கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. தென் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க, அது நல்லா ஃப்ரை ஆகணும். வெங்காயம் போட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மிளகாத்தூள் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க, நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆயில் அந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வந்து ஆகணும். அந்த வெங்காயம் போட்டு மிளகாத்தூள் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி போட்டுக்காங்க, அது எப்போவுமே வந்து நல்லா இருக்கும் அந்த மாதிரி வதக்கும்போது. அதுக்கப்புறம் வந்து தக்காளி போட்டு நல்லா வதக்குது, நல்லா அது ரெண்டு கிலோ வெஜி வந்து வெளியில் வர அளவுக்கு நல்லா வந்து வதக்கிடுங்க. வதக்கிட்டு நண்டு எடுத்து கொஞ்சம் போட்டுடலாங்கன்னா, போட்டு நல்லா கிளறிங்கன்னா நண்டில் வந்து நம்ம மசாலா ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அது மாதிரி வந்து ஃபுல்லாக மிளகா தூள் மட்டும்தான். இப்போ நம்ம போக போகிறது வந்து மசாலா தூள். தென் என்ன போட போகிறோம் அப்படின்னா, மல்லித்தூள் போடுவோம். மல்லித்தூள் வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணால் போதும், தனியாத்தூள் வந்து ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணால் போதும். ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க, அது அவ்வளோவா தேவைப்படாது. ஸோ இதை வந்து நல்லா கிளறிக்கிட்டே இருந்தோம். நண்டு எப்போவுமே வந்து உடையாது, அந்த பயம்லாம் வேண்டாம். ஸோ நம்ம வந்து தைரியமாக கிளறிடலாம். அப்போ தான் வந்து அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கும். நல்லா உள்ள அதுவே வந்து கொஞ்சம் தண்ணி விடு, நண்டு வந்து தண்ணி விடுவாங்க. அது வந்து அடிக்கலாம் சோம்பு ஸோ நான் வந்து அதை அரைச்சி எடுத்து பார்த்தேன். அரைச்சி எடுத்து போட்டாச்சு. போட்டு நல்லா வந்து அந்த நண்டு வெந்து தண்ணி வந்து கொஞ்சம் வத்தியிருக்கும். இப்போ வந்து நம்ம தேங்காய் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம்.
ப்ராப்ளம். அது வந்து நல்லா கிளறிவிடுங்க, ஃபுல்லாக கிளறிவிடுங்க. இல்லைனா தேங்காய் வந்து கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும், அப்படி இருக்காமல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் மசாலா வந்து உள்ளே போய்கிட்டே இருக்கும். கொஞ்சம் இது வந்து ஃபுல்லாக சிம்லேயே தான் வேகணும். ஸோ அதனால் வந்து தேங்காய் போட்டதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து அதை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஸோ இது நல்லா கொதிக்கும், நல்லா கொதிச்சு ஒரு கலரே மாறிடும். இப்போ இது வந்து ஒரு ஒரு எல்லோ கலரில் இருக்குது. இது வந்து நம்ம பார்க்கும்போது நல்லா வெந்து மசாலாலாம் சேர்ந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாக கலரே கொஞ்சம் வந்து மாறிடும், மாதிரி ரெடிஷ் கலரில் ஆகிடும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த வாசனை வந்து தெரியும். ஸோ அந்த ஸ்மெல் வச்சு எனக்கு கண்டுபிடிச்சோம்னா இது பக்கத்து வீட்டை கூட கண்டுபிடிச்சிடுவாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் கலந்து கொள்ளுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வந்து பேசி விடலாம். புதினா தழை ரெண்டுத்தையும் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டுமே போட்டால் ரொம்ப வாசனையாக கூட இருக்கும். இது நம்ம வந்து கார்லிக் மட்டும் தான் யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து கொத்தமல்லியும் புதினாலும் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம். அதுக்குள்ளே நான் வந்து இங்கே அடுப்பு மேடையெல்லாம் கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கு. ஸோ வச்சிடலாம். அது எல்லோஷ் கலரில் இருக்கும், அது ரெட்டிஷாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்ட எண்ணெய் வந்து அது வந்து மேலே வந்து நிற்கிது பாருங்கள். அந்த மாதிரி வந்தோடனே தான் கிரேவியை வந்து ஆஃப் பண்ணணும். நம்ம வந்து சிம்பிளே வச்சுருக்கனால தான் இந்த மாதிரி ப்ராசஸ் நடக்குது. கொஞ்சம் நம்ம அவசரப்பட்டோம் அப்படின்னா அது வந்து நண்டு கிரேவி நல்லா இருக்காது. கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க.